சீமான் மீது இந்த சமுதாயம் ஒரு கண்ணு வைக்கணும். அதை எல்லாரும் பாத்துக்கோங்க. எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு, இந்த வாசித்தவர்களூர் மண்ணில் இருந்தே நான் சொல்லுதேன், வருகின்ற தேவர் ஜெயந்திக்கு எந்த காரணம் கொண்டும் பசுமண்ணுக்கு சீமான் வரக்கூடாது, சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கண்டிப்பான முறையில் மாவட்ட கலெக்டருக்கு, ராமநாதபுரத்துக்கு கண்டிப்பான முறையில் கொடுப்போம். சீமான் வந்து எங்க சமூகத்தை சீண்டதற்கும், எங்க சமூகத்தை பத்தி அவதூறா இழிவா பேசுவதற்கும் அரசாங்கம் கண்டிப்பா பழி சொல்லியே தீரணும். இந்த நேரம் எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. சீமான் போன்ற நபர்களை முக்குளத்தோர் நம்பாதீங்க. சீமான் இயக்கத்துல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் எல்லாருமே நீங்க உசார் ஆயிக்கோங்க. சீமான் இந்த சமூகத்தை அழிக்க தான் வந்திருக்கப்ல. சீமான் வந்து தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ ஜாதி ஜாதின்னு பேச காரணம் என்ன? வாயில வர்றது எல்லாம் ஃப்ராடு. அந்த ஃப்ராடு கரப்பைக்கு நாம வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். அப்படின்னா தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு முக்குளத்தோர் சமூகத்தின் ஊருக்குள்ளேயும் சீமான விடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்தீங்களா, அப்படியே உடம்புலாம் அப்படி புள்ள இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீச் கே என் சேகராஜா தேவர் அவர்கள் கொடுத்துருக்காப்புல. அதாவது நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த சீமானை எதிர்த்து சமூக வலைத்தளங்களையும் சரி, பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வந்து சீமானை எதிர்த்து ரொம்ப போராடிட்டு வராங்க. ஏன்னா சீமான் வந்து எல்லா மேடைகளிலுமே தேவர் சமுதாயத்தை வந்து ரொம்ப வந்து தரக்குறைவாக, தேவர் சமுதாயத்தை வந்து ரொம்ப தரக்குறைவாக வந்து எல்லா மேடைகளிலுமே பேசிக்கிட்டு வராரு. அவர் இப்படி பேசிட்டு வர்றதுக்கு பதிலடி யாராவது கொடுத்துருக்காங்களா? யாரும் கொடுக்கல. சமுதாய இளைஞர்கள் தான் வந்து அந்த பேசுகிற வீடியோவில் கமெண்டில் போய் சத்தம் போடுறது, கமெண்டில் மாற்றி மாற்றி சண்டை போடுறது, ட்விட்டரில் சண்டை போடுறது, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இப்படி வந்து சீமான எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து வாட்ஸ்அப் தளங்களில் வந்து சீமானோட டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ சீமான் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் நழுவி ஓடிட்டாப்ல. அந்த ஆடியோ கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்படி வந்து சீமானோட இளைஞர்கள் போராடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவனத் தலைவர் கே என் இசைக்கிராஜா பாண்டியன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மேட்டில் சொல்லியிருக்காப்புல. தேவர் ஜெயந்தி வரப்போது தேவர் ஜெயந்திக்கு வந்து சீமான் வந்து பசுமனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற வந்து ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுங்க, தமிழ்நாட்டில் இந்த சமூகத்தை எதிர்த்து பேசிட்டு இந்த சமூகத்தில் வரலாற்றை அழிக்கணும், இந்த சமூகத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சீமான் இல்லை, ஏவன் வந்தாலும் சரி அவனுக்கு வந்து நேதாஜியின் பாதையில் அவனுக்கு பதிலடி நாங்கள் கொடுப்போம். அதில் மாட்டுக்கத்தை கிடையாது. இன்ன வரைக்காவது ஒவ்வொரு மேடையிலும் சரி வார்வா எடுக்கக்கூடாது, கத்தி எடுக்கக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது சொல்லலாம். எப்போவுமே வந்து ஒரு இது நம்ம சொல்லும்போது வந்து அரசியல் தரத்தை வைக்கும்போது மாற்றுக்கருத்து இருக்கும். அப்போ சிலர் வந்து சொல்லலாம், பசுமனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது, பசுமனுக்கு வரவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, தேவ சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எங்கே முறையிடுறது? பசுமனில் தேவரையாட்ட தானே முறையிட முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவர் சமுதாயம் வந்து தேவர் அவர்களுக்கு பிறகு நாதியற்ற சமுதாயமாக தான் இருக்குது. ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மேடை போட்டு, ஸ்டேஜ் போட்டு, ஒரு மாநாடு போட்டு நம்ம வந்து நம்மளுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இந்த சீமான இந்த மாதிரி பேசுகிறாப்பில் அப்படிங்கிறத நம்ம ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி எந்த அரசியல் கட்சி நம்ம சமூகத்தில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு பசுமனு தான் வந்து நமக்கு வந்து ஒரு அரணாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளோட கோரிக்கையை வைக்கிறது வந்து தப்பே கிடையாது. காலகாலமாக மிகப்பெரிய திராவிட கட்சிகள்லாம் கூட எதிர்த்து பசுமனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஒரு எதிர்ப்பு வந்து சீமானுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு கே என் சேகராஜ மாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சீமான் வந்து எப்படின்னா, இப்போ தேவரின் அரசாணைக்கு தேவர் சமூகம் இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கு. அந்த அரசாணையை ஆதரித்து என்னைக்காவது சீமான் பேசியிருக்காப்லாம். தேவர் சமூகத்துக்கு வந்து தேவரணம் அப்படிங்கிற அரசாணையை கொடுக்கணும். காலங்காலமாக இந்த சமூகம் வந்து தேவரணம் அப்படிங்கிற பேரில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. பாண்டியர் காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சோழர் காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்தே தேவரணம் அப்படிங்கிறது தேவர் சமூகம் அப்படின்னு காலங்காலமாக தொண்டுதொட்டு வரும். எந்த இடத்துலையுமே எப்போவுமே கேப் இருக்காது. கண்டினியூஸாக வரக்கூடிய ஒரு சமூகம் இந்த தேவர் சமூகம் அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலங்களில் இந்த தேவர் சமூகம் இருந்திருக்கு. அப்போ இப்போ மக்களாட்சி காலத்தில் நடக்கும்போது அந்த இருந்த பேரை கொடுக்குறதுல என்னது, இல்லாத பேர் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. இப்போ இருந்த பேரை கேட்குறாங்க, அதை கொடுக்குறதுக்கு என்ன தப்பு? ஏதோ சீமான் நினைக்காது பேசியிருக்காப்பிலையா, பேசினது கிடையாது. ஆனால் இல்லாதெல்லாம் பேசுவாப்பில. இது தமிழக அரசியலில் மிகவும் ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து சீமான் பண்ணிகிட்டு இருக்காப்பில. அவரை வந்து பசுமனில் வந்து வரணும் அப்படின்னு ஆதரிக்கணும் அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. அதாவது சீமானுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. அதற்கு கே என் இசைக்கிராஜா பாண்டியன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறது ரொம்ப சரியான ஒரு ஸ்பீச். அதாவது என்னென்னா, இனி இது சீமான் பேசுன இந்த தேவர் சமுதாய தரக்குறைவாக பேசின சீமானுக்கு இனிமேல் ஏன்டா பேசணும் அப்படிங்கிறத அவர் வந்து யோசிக்கணும், யோசிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கே என் இசைக்கிராஜா பாண்டியன் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ வந்து அவர் வந்து இதை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இன்னும் அவருக்கு வந்து அதிகமான கூட்டங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் அதை வந்து பதிவு பண்ணுவார். ஏன்னா சீமான் எல்லா இடத்துலையும் போய் மேடைக்கு மேடை பேசுகிறாப்புல, தேவமாரிலாம் வந்து இடம் வாங்கிட்டு போயிட்டாங்க, புலி தேவர் இடம் வாங்கினாருன்னு சொல்கிறாப்புல சீமான்.
விஸ்வநாத நாயக்கர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, விஸ்வநாத நாயக்கரோட அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே புலித்தேவரோட முப்பாட்டங்கள் ஆவுடையாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு 1378 ஆட்சி பண்ணியிருக்காங்க. சீமான் வந்து தமிழர்னு சொல்கிறாப்புல, இந்த வரலாறுலாம் படிக்க மாட்டாரா, மற்ற எல்லா வரலாறும் சோழர் வரலாறுலாம் பேசுகிறாப்புல, பாண்டியர் வரலாறு இதெல்லாம் தெரியாத அவருக்கு, தெரியாமல் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு திட்டமிட்டு முக்குளத்தில் வரலாற்றை அழிக்கணும். ஏன்னா ஒரு எண்ணத்தை அழிக்கணும் அப்படின்னா அந்த எண்ணத்தில் வரலாற்றை அழித்தா போதும். வரலாற்றை அழிச்சிட்டாலும் ஏன்னா அழிஞ்ச மாதிரி தானே, இப்போ ஒரு தேவர் சமுதாயத்தில் வரலாறு அழிச்சிட்டிங்கன்னு நினச்சவங்க தேவர் சமுதாயத்தை அழிச்ச மாதிரி தான். ஸோ அதை தான் வந்து நெக்ஸ்ட்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் முக்கியமான ஆள் சீமான் நிறைய பேர் கூட்டாளிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுல கே என் சிகராஜா பாண்டியன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா இடங்களுக்கும் அதை கொண்டு போங்க, பேசுங்க, சீமானை வந்து எல்லா ஊர்கள்லேயுமே, எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த கருத்தை வந்து கொண்டு போங்க. இல்லை தொடர்ந்து எல்லா மேடைக்கு மேடைக்கும் பேசிக்கிட்டே போவான், கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டுருப்பீங்களா. கே என் சிகராஜா பாண்டியன் அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஸ்டேஜில் வந்து ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக வந்து கேட்டிருக்காப்ல. ஸோ எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தேவமரோட வரலாற்றை அழிக்கலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறத அந்த தப்பு கணக்கை போடக்கூடாது. சீமான வன்மையா நான் கண்டிக்கிறேன், மொத்த முகூர்த்த சிறப்பா கண்டிக்கிறேன். வருகின்ற தேவர் ஜெயந்திக்கு சீமானுக்கான எதிர்ப்பை பார்த்துட்டு தான் தென் மாவட்டத்தில் தேவமர ஏண்டா பகச்சன்னு சொல்லி சீமான் நினைப்பாப்ல.